ந்தேரமாரம்பம் நித்தனந்தேஸ்வரி மதியம் அஸ்மாச்சாரியபரிய வந்தே குரு பரம் பரா உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன் சமைதீட்சையை பற்றிய விளக்கங்கள் அறிமுகங்கள் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க சாரமாக இது எல்லாவற்றின் சாரமாகவும் உங்களோடு இந்த ஒரு சில கருத்துக்களை மகிட்டும் பகிர்ந்துக்கிறேன் கேட்டுக்கோங்க ஆழமாக இந்த கருத்துக்களை உள்வாங்கினீங்கன்னா போதும் எம்பெருமான் ஈசன் நித்யானந்தேஸ்வரன் சமை தீட்சை வடிவாக சமை தீட்சை மூலம் உங்களுக்கு என்ன அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நீங்கள் பெற்றுவிடலாம் முனை மூணு கருத்து தான் முதல் விஷயம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பலினாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலினாலும் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் வாழ்க்கையில் சில இறுதி உண்மைகள் இருக்குது அதாவது சூரியன் கிழக்கில்தான் உதிப்பான் மேற்கில்தான் மறைவான் நீங்கள் வீட்டை தெற்கையும் வடக்கையும் வாசல் வச்சு கட்டிட்டா சூரியனை நீங்கள் பார்க்கவே முடியாது உதிக்கும் போதும் மறையும் போதும் உடனே நீங்கள் சூரியன் உதிக்கிறதே இல்லை மறைக்கிறதே இல்லைன்னு சொல்ல மறையிறதே இல்லைன்னு சொல்ல முடியுமா முடியாது அதான் நாத்திகர்கள் பேசுகிற பேச்சு இயற்கையை காண தவறியதனால் இயற்கையே இல்லை என்று சொல்லுகிற மூடர்கள் நம்ம வீட்டு வாசப்படிய தெற்கும் வடக்கமாக வச்சு கட்டிட்டோம் அதனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்திரிக்கிறதே விடிய கால பத்தரை மணிக்கு லேட் நைட் ஆறு மணிக்கெலாம் டிவி ஆன் பண்ணிவிட்டு டிவி சீரியல் பார்க்க உட்காந்துப்போம் அப்போ சூரியன் விடியறதையும் சாயறதையும் எங்கே பார்க்கறது நாம் பார்க்கலன்றதுக்காக சூரியன் விடியறதே இல்லை சாயிறதே இல்லைன்னு சொல்ல முடியுமா முடியாது சில இறுதி உண்மைகள் மாறுவதில்லை நாம் பார்த்தாலும் பார்க்கலினாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலைனாலும் நம்பனாலும் நம்பலினாலும் அது மாதிரி மாறாத இறுதி உண்மை எல்லா ஜீவன்களும் எல்லா உயிர்களுமே சிவத்தன்மையில் தான் நிலை பெற்றிருக்கின்றன என்னதான் உங்களை பத்தி நான் என்ன ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிற ஒரு நடுத்தர குடும்பஸ்தன் காலையில் எந்திரிச்சா பொண்டாட்டியோட சண்டை ஆஃபீஸ் போனால் மேனேஜரோட சண்டை திரும்பி வந்தால் பசங்களோட சண்டை ராத்திரி முழுக்க திரும்ப பொண்டாட்டியோட சண்டை இதான் என் வாழ்க்கை நீங்கள் என்னதான் உங்களை பற்றி வேறு வேறு கருத்துக்களை வைத்து கொண்டாலும் இல்லை ஏதோ வண்டி ஓடுது ஏதோ சம்பாதிக்கிறேன் ஏதோ சாப்பிட்றேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் செத்து போகிறோம் நீங்கள் என்னதான் உங்களை பற்றி இந்த மாதிரி சிறு சிறு கருத்துக்களை வைத்திருந்தாலும் இறுதி உண்மை நீங்கள் சிவத்தன்மையின் தான் நிலைத்திருக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் உணர உயிர் சிவத்தன்மையில் நிலைத்தது சிவோகம் அப்படின்னா நானே சிவன் என்று உங்கள் எல்லோருக்குள்ளும் அந்த அனுபவத்தை இறைவன் புதைத்து வைத்திருக்கிறார் நீங்கள் விரும்பினாலும் விரும்பலினாலும் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலினாலும் நம்பினாலும் நம்பலினாலும் இறுதி உண்மை உங்கள் ஒவ்வொருவர் ஜீவனுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார் நான் அதை சிவபெருமான்ற என்ற சொல்கிறேன் சொல்றேன் எந்த பேர் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இறைவன் ஒருவன் தான் வடிவம் கடந்தவன் நான் சிவனாக அவரை அனுபவித்ததனால் எனக்கு அனுபூதி அது அந்த வடிவத்தில் நடந்ததனால் சிவன் சொல்கிறேன் நீங்கள் எந்த பெயர் வச்சாலும் அதில் ஒன்றும் தப்பில்லை அது ஒன்றும் குற்றமில்லை எந்த பெயர் வைத்து அழைத்தாலும் அவனைத்தான் அழைக்கிறோம்னு அவனுக்கும் தெரியும் அதனால் நேச்சுரலாக நம்ம கேட்குறதுக்கு பதில் சொல்ல போகிறாரு முதல் கருத்து நீங்கள் புரிந்தாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உங்களுக்குள் சிவத்தன்மை இருக்கின்றது உங்கள் ஜீவனுக்குள் இறைத்தன்மை இருக்கின்றது முதல்ல ரெண்டாவது இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அறிவியல் பூர்வம் நிரூபிச்சிருக்காங்க சில குறிப்பிட்ட சப்தங்கள் சவுண்ட்ஸ் சப்தங்களை உருவாக்குறது மூலமாக உங்கள் டிஎன்ஏவே மாற்றி உங்கள் டிஎன்ஏனா உயிர் உயிர் அணுன்னு சொல்லலாம் உங்களுடைய உயிர் அணுவையே மாற்ற முடியும் சப்தங்கள் மூலமாக உங்கள் உயிர் அணுவின் இயக்கத்தையே மாற்ற முடியும் ஜீவனாக இயங்குகிற உங்களை சிவனாக மாற்ற இயலும் இதை இப்ப அறிவியல் சொல்லுது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆகமத்தில் பெருமான் இதை தெளிவாக சொல்லி வைக்கின்றார் காமிக ஆகமத்தில் ஒவ்வொரு உயிர் அணுவையும் உயிர்ப்பிக்க செய்து உங்களுக்குள்ளே ஆக்சுவலாக பன்னெண்டு லேயர் அந்த டிஎன்ஏ இருக்குது அந்த பன்னெண்டு லேயர் ரெண்டு தான் உயிர்த்து இருக்கும் பிறக்கும் பொழுது ஒன்று உயிர்க்கும் ஃபிசிக்கலாக மெச்சூர்ட் ஆகும்போது பூப்படையும் பொழுது ரெண்டாவது லேயர் மொத்தம் ரெண்டே ரெண்டு லேயர் தான் உயிர் படைந்திருக்கும் மீதி பத்து அப்படியே வேலை செய்யாமலே இறந்து விடும் பிறந்ததிலிருந்து இயங்காமலே இறந்து போவது பத்து லேயர் பத்து அடுக்கு ரெண்டு அடுக்கு மட்டும்தான் இயங்குது அந்த பத்து அடுக்கையும் இயங்க வைத்து அந்த அடுக்கும் இயங்க ஆரம்பித்தா நீங்கள் சிவமயமாக இருக்கிறீர்கள்ன்ற அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிரும் பன் மொத்தம் பன்னெண்டு லேயர் ரெண்டு அடுக்கு மட்டும் இயங்கி அடுக்கு இயங்காமல் இருந்தால் நீங்கள் ஜீவன் பன்னெண்டும் இயங்கினா நீங்கள் சிவன் அவ்வளவுதான் அந்த மீதி பத்தடுக்கு இயங்காமல் இருக்குது பார்த்தீங்களா அந்த அடுக்கு உயிரணுக்களை தான் குண்டலினி சக்தின்னு நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் எல்லாரும் சொல்றாங்க ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இயங்காமல் இருக்கிற அந்த பனிரெண்டு லேயர் உயிர் பத் பனிரெண்டில் பத்து லேயர் உயிரணு மரபணு அதை தான் குண்டலினி சக்தின்னு சொல்கிறோம் அது இயங்காமல் இருந்தால் நீங்கள் சாதாரண ஜீவன் அதை இயங்கினால் நீங்கள் சிவன் அந்த சிவத்தன்மையை உங்களுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு அந்த மரபணுக்களை இயக்குகிற முறை இப்போ நவீன காலத்தில் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க சில சப்தங்கள் மூலமாக இயக்க முடியும் அப்படின்னு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பரமேஸ்வரன் ஆகமத்திலே மிக தெளிவாக அதை இயக்கு அதை இயக்கி உயிர்ப்பிக்கச் செய்து சிவோகம்ங்கிற அனுபவத்தை உங்களுக்குள்ளே கொடுக்குற அந்த நுட்பத்தை தியான நுட்பத்தை ஞான ரசவாத முறையை தெளிவாக விளக்கி வச்சுட்டு போயிருக்காரு அந்த ஞான ரசவாத முறையில் முதல் படி தான் இன்றைய தீட்சை இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த சப்தம் உங்களுடைய டிஎன்ஏ லேயரை குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்க வைக்க போகிற அந்த சப்தம் அதுதான் சமய தீட்சையில் உங்களுக்கு அளிக்கப்பட போகிற மந்திரம் சிவ மந்திரம் இந்த மந்திரத்தை டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க தனியாக நீங்கள் உட்காந்து ஜபம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல ராத்திரி பெட்டில் படுத்த உடனே தூக்க வராமல் கொஞ்சம் நேரம் இருப்பீங்க படுத்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அப்படியே தூங்கிடுங்க காலையில் எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போயிட்டு பல் விளக்கிட்டு குளிச்சு வந்து நீங்கள் ஆஃபீஸ் ரெடி ஆகிற வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரமாவது இருக்கும் அந்த ஒரு மணி நேரமும் மனசில் இந்த மந்திரத்தை நினைச்சிட்டே இருங்க பாத்ரூம் போகும்போது சொல்லிட்டே இருக்கலாம் தப்பு இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் எப்போல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் சாப்பிடும்பொழுதும் நடக்கும்பொழுதும் டிரைவ் பண்ணும்பொழுதும் கண்ணை முடணும்னு அவசியம் இல்லை டிரைவ் பண்ணும்போது கண்ணை முடாதீங்க எப்போதும் நினைவில் வரும்பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுடைய அந்த பத்தடுக்கு மரபணு குண்டலினி சக்தி விடும் அதை உயிர்த்து எழ வைக்கிறதுக்கான அறிவியல் ரீதியான காலத்தால் நிரூபிக்கப்பட்ட பூர்வமான தியான முறை தீட்சை முறைதான் சமய தீட்சை எம்பெருமான் ஈசன் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக குறைந்தபட்சம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆகமத்தின் வடிவத்தில் மிக தெளிவாக சிவநிலையை அடைகின்ற சிவபதத்தை அடைகின்ற சிவபதம் செத்தப்புறம் கிடைக்கிறது இல்லைங்கயா வாழும் பொழுதே வாழறதாங்கய்யா வாழும் பொழுதே அந்த முக்தத்தன்மையை தன்மையை வாழ்வதுதான் ஜீவன் முக்தி செத்தப்புறம் கிடச்சி என்ன பண்ண போகிறோம் அது எத்தனையோ பேர் கிடைக்குது திருவண்ணாமலை நினச்சிங்கன்னா வந்து செத்தப்புற முக்தி நான் வாழும் பொழுதே அதை வாழ வேண்டும் வாழும் பொழுதே அதை ருசிக்க வேண்டும் ரசிக்க வேண்டும் அதுக்கு தான் இந்த தீட்சை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற மந்திரத்தை முடியும் பொழுதெல்லாம் ஜபித்தவாறே இருங்கள் அது ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வேற ஒன்றுமே இல்லை தீட்சையை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த உணவு கட்டுப்பாடு இல்லை வேறு எந்த கட்டுப்பாடும் இல்லை தொண்டை குழியில் இந்த ருத்ராட்சம் இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் முடிஞ்சப்பெல்லாம் நினைவுக்கு வரும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை ஜபிச்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் இந்த ருத்ராட்சம் தொண்டை குழியில் இருக்கான்னு பாருங்கள் கொஞ்சம் கழுத்தை நெருக்கவும் இருக்கக்கூடாது கீழையும் போயிடக்கூடாது தொண்டை குழியில் இருக்கணும் அந்த குழியில் உட்காந்துருக்க மாதிரி இருந்தால் இருந்தால் போதும் ஏன்னா நம்ம மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க அந்த ருத்ராட்சத்தில் சக்தி நிறையும் உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அந்த சக்தி வெளிப்பட்டு உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு உதவி செய்யும் வாழ்க்கையில் என்ன எல்லா நன்மைகளையும் அளிக்கும் எங்கேயாவது போகும்பொழுது ஏதாவது ஒரு வேலைக்கு போகும் பொழுது அதில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற சக்தி வெளிப்பட்டு நீங்கள் விரும்பியவாறு அதை செய்யும் நீங்கள் விரும்பியவாறு வெற்றி அடைவதற்கான வழியை தரும் அதுக்காக தான் அந்த தொண்டைக்குழியில் ருத்ராட்சம் சொல்லி மந்திரம் சொல்லி 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 அதில் சக்தியை சேர்த்து வச்சுட்டோம்னா எங்கே போனாலும் நாம் சரியாக எந்த வார்த்தையை சொல்லி பேசுனா அங்கே வெற்றி வரும்னு தானாகவே அங்கேருந்து சக்தி வெளிப்படும் நீங்கள் சொல்கிற வார்த்தைங்களெல்லாம் இந்த சக்தி இந்த ருத்ராட்சத்தில் சேர்த்துருக்கிற சக்தி உங்கள் வார்த்தைகளுக்கு பலம் கொடுத்து எதிராளிகளை நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்க வைத்து சென்றவிடத்திலெல்லாம் வெற்றி அமையும் அதுக்காக தான் அந்த தொண்டை குழியில் ருத்ராட்சம் முடியும் பொழுதெல்லாம் ஜெபித்தவாறு இருங்கள் பெருமானே அளித்த சக்தி வாய்ந்த மந்திரம் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள ஜீவனில் இருந்து சிவத்தன்மைக்குள் கொண்டு செல்லும் மிக அருமையான சக்தி வாய்ந்த ஞான ரசவாத தியான நுட்பம் இந்த தீட்சை சிவோகம் அனுபூதியை அடைவதற்கு பெருமான் வந்து ஒன்பது தீட்சைகளை சொல்லி இருக்கார் முதல் நிலை சமய தீட்சை இரண்டாவது விசேஷ தீட்சை மட்டும்தான் ஆடு வழிபட்ட தலம் எறும்பு வழிபட்ட தலம் யானை வழிபட்ட தலம் சிலந்தி வழிபட்ட தலம்லாம் பார்ப்பீங்க இல்லையா திருவெரும்பூர்னு திருச்சி பக்கத்தில் இருக்கு எறும்பு வழிபட்ட தலம் திருவானைக்காவல் ஆனை வழிபட்ட தலம் காளாஸ்தி சிலந்தி வழிபட்ட தலம் சைவத்தில் மட்டும்தான் பெருமான் என்ன என்ன பண்றாரு நீங்கள் எல்லா ஜீவன்களுக்கும் வழிபாட்டு உரிமை வழங்குகிறார் ஜாதி மத இன பேதமின்றி மனிதர்கள் மட்டுமின்றி எல்லா விலங்குகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பேய் பிசாசுகளுக்கு கூட வழிபாட்டு உரிமை வழங்குகிறார் எந்த ஜீவன் வந்து கேட்டாலும் நின்றாலும் அவைகளுக்கு தீட்சை கொடுக்க வேண்டியது எனக்கு பெருமானிட்டு இருக்கிற கட்டளை ஆகமத்திலே இது ஒரு கட்டளையாக கொடுத்துருக்காரு ரமண மகர்ஷி அதே மாதிரி நாய் காகம் பூனை மான் இதுக்கெல்லாம் தீட்சை கொடுத்து ஜீவன் முக்தி கொடுத்துருக்கார் யாராவது ரமணாசிரமம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த சமாதிகள் இருக்கும் அந்த விலங்குகளுக்கெல்லாம் சமாதிகள் இருக்கும் ஏன்னால் பெருமானே அவர் பகவானே தீட்சை கொடுத்ததுனால அவைகளெல்லாம் ஜீவன் முக்தி அடைந்ததுனால ஒரு நாய் ஒரு மான் ஒரு காகம் ஒரு பஸ்ஸு இவையெல்லாம் ஜீவன் முக்தர்களாக ஆனதுனால அவைகளுக்கெல்லாம் சமாதி பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பக்தர் கேட்டார் நான் ரொம்ப என் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி என்னுடைய நாய் வளர்க்குற சாமி அதுக்கு அழைச்சிட்டு இருந்தால் தீட்சை கொடுப்பீங்களான்னு கட்டாயம் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா மறுக்க எனக்கு உரிமை இல்லை நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா தீட்சை நடக்கிற இடத்துல கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் கொடுத்தே ஆகணும் அது நாயாக இருந்தாலும் பாம்பாக இருந்தாலும் நான் கொடுத்து தான் ஆகணும் இது வந்து பெருமான் ஆகமத்திலே இட்டு அழித்திருக்கும் கட்டளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா ஜீவன்களுக்கும் கேட்கின்ற எல்லா ஜீவன்களுக்கும் அழித்தாக வேண்டும்னு சொல்கிறாரு பல நேரத்தில் பார்த்தா அந்த விலங்குகளுக்குள்ள இருக்கிற ஜீவன் எல்லாம் நம்மை விட மெச்சூரிட்டியோடு இருக்கு அதுதான் உண்மை நம்மை விட உயர்ந்த தன்மையோடு வாழுகின்றன பல நேரங்களில் சமைதீட்சையை பெற்று தொடர்ந்து இந்த மந்திர ஜபம் மாத்திரம் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் மனதிற்குள் இந்த மந்திரத்தை சிந்தித்து கொண்டே இருங்கள் அதை சிந்திக்க சிந்திக்க உங்களுடைய குண்டலினி சக்தி பொங்கிக்கிட்டே இருக்கும் இந்த டிஎன்ஏ லேயர் உயிரணு லேயர் பை லேயர் அவேக்கன் ஆகிக்கிட்டே இருக்கும் எம்பெருமானுடைய பேரருள் ஆற்றல் குருவின் சக்தி இரண்டும் உங்களுக்கு துணையாக இருந்து என்றென்றும் எல்லா விதத்திலும் எல்லா நன்மைகளும் செய்யும்